வெல்கம் டு ராஜேஸ்வரி சேனல். இன்னைக்கு நம்ம பொடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த மாவு வந்து நேற்றுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு மீதமுள்ள மாவு. நான் உருட்டையாக எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி நான் காட்டுறேன். கொஞ்சம் எண்ணெயை நம்ம கையில் தடவிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் நம்ம உருண்டை போல் செஞ்சிடலாம். இது போல் உருண்டை உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வேக வச்சுக்கலாம். வாங்க. நான் இப்போ ஏற்கனவே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியும் நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இந்த தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த தட்டுக்கு மேலே வாழை இலையை நம்ம வச்சிடலாம். இதில் கொஞ்சம் நான் எண்ணெய் தடவிருக்கேன். நம்ம வாழை இலையை வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த பாலெல்லாம் உருட்டின பாலெல்லாம் நம்ம இதில் வேக வச்சிடலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வைக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பொடி கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து பொடி தயாரிச்சுக்கலாம். நான் பொடிக்கு வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் உளுந்து, 100 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய் 25 கிராம். இப்போ நம்ம இதை வறுத்து பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையை வேக வச்சுருக்கோம். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நம்ம வந்து பொடிக்கு வேண்டியதை அந்த மசாலாவெலாம் வறுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பெருங்காயத்தை நம்ம இதில் வறுத்துக்கலாம். இது வந்து கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த கடாயிலேயே இந்த கடலைப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப கருகிடக்கூடாது. லைட்டான கலர், கோல்டன் கலர் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதை எடுத்துடணும். இதை வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். நல்லா வறுத்து வறுபட்டுச்சுன்னா நல்லா வாசனை வரும். இதில் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கணும். ரொம்பவும் தீச்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாவை நம்ம வறுத்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இந்த எள்ளு நம்ம வறுத்துக்கலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும். இந்த சூட்டுலேயே இது நல்லா பொரியுது. பாருங்கள், இந்த பாத்திரம் தெரியும் நல்லா பொரியுது. இதுலேயே நம்ம வறுத்து எடுத்துடலாம். இந்த பாத்திரத்தோட சூட்டுலேயே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த மசாலாலாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த வறுத்ததெல்லாம் நல்லா ஆறி போச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கல் உப்பு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு போட்டுட்டோம்.
இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க நல்ல காரசாரமான பொடி அரைச்சாச்சு நம்ம இட்லி பொடி. பாருங்க சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. இப்போ இது இருக்கட்டும். நான் வேக வச்ச அந்த கொழுக்கட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நான் கேஸை பற்ற வச்சு ஒரு பாத்திரமாக வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம வேக வச்சிருக்க இந்த கொழுக்கட்டையை நம்ம சேர்த்துடலாம். இந்த கொழுக்கட்டையில எப்போ உப்பு இருக்கு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லைட்டா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்பதான் கூடுதல் சுவை தரும். இந்த கொழுக்கட்டைக்கு 3 ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கரண்டியை வச்சு பண்ணும் போது கொஞ்சம் அந்த உருண்டை வந்து உடைய ஆரம்பிக்கும். இது போல பண்ணோம்னா நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா அது ஒன்று சேரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அடியில் நிற்கிற அந்த மசாலா கூட நம்ம இது போல் கலக்கியே விட்டுடலாம். பாருங்க இந்த பொடி கொழுக்கட்டையில் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க சுவையான காரசாரமான பொடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கு. இந்த ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம்ல பொடி இட்லி, அதை விட சூப்பராக இருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்கள் வந்து ஸ்நாக்ஸா ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி செஞ்சு தரலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் அம்மா எல்லா கமெண்ட்டையும் படிப்பாங்க. ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.